சுவாமிகள் வணக்கம். வணக்கம். உங்களுடைய எந்த ஊரில் வசிக்கிறீங்க, உங்களுடைய பெயர் நீங்களே சொல்லிக்கிங்க சாமிகள். நம்மளுடைய கோவிலுடைய சிறப்புகள், அப்புறம் அந்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகள், அது போக நடராஜருடைய சிறப்புகள், அவருக்கு அந்த ஆறு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் சொன்னீங்க, அதை நீங்களே தெளிவுபடுத்தி சொல்லுங்கள் சாமி, மக்களுக்கு பயனடையட்டும். கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் காங்கேயம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு பரமசிவன் திருக்கோவில். கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர்களால் வழிபடக்கூடிய வழிபாடு வேல் வழிபாடு. அருவம், உருவம், அருருவம் என சிவத்தை வந்து மூன்று நிலைகளில் வழிபடுகிறோம். இதில் வந்து அருவ வழிபாடு, உருவமற்ற வழிபாடு ஒளி வழிபாடு, அருருவம் லிங்கத் திருமேனி வழிபாடு, உருவம் என்பது உருவமான உருவத்தில் அமையப்பராக காட்சி கொடுக்கும் வழிபாடு. லிங்க வழிபாடு போல வேல் வழிபாட்டை கொங்கு வேளாளர் சமூகம் கோவை மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் 21 இடங்களில் வைத்து வழிபாடு செய்கிறது. இதற்கு மூலம் வந்து முதல் தளமாக அரசூர் சூரமடை. அரசூர் சூரமடைக்கு வந்து வெள்ளியங்கிரியிலிருந்து சிவபெருமான் வந்ததாக ஐதீகம். இந்த 21 தலங்களுக்கு மூலம் வந்து வெள்ளியங்கிரிநாதர். இப்பொழுது இங்கிருக்கும் சிவகாமி அம்மையுடனாகிய தில்லை நடராச பெருமானுக்கு இன்று புரட்டாதி மாதம் வளர்விரை சதுர்த்தசி, வளர்விரை சதுர்த்தசியை முன்னிட்டு அபிஷேகம் நடைபெறுகிறது. வருடத்தில் 6 முறை நடைபெறும் அபிஷேகங்களில் முதல் அபிஷேகமாக மார்கழி திருவாதிரை தொடங்குகிறது. தேவர்களுக்கு காலை பொழுது என்று அறியப்படும் மார்கழி திருவாதிரை முதல் அபிஷேகமாக தொடங்கி மாசி வளர்விரை சதுர்த்தசி, சித்திரை திருவோணம், ஆணி உத்திரம், ஆவணி வளர்விரை சதுர்த்தசி, புரட்டாசி வளர்விரை சதுர்த்தசி என 3 திதிகளிலும் 3 நட்சத்திரங்களிலும் கூடிய 6 அபிஷேகங்கள் வருடத்திற்கு தில்லை நடராச பெருமானுக்கு நடைபெறுகிறது. இன்று புரட்டாதி மாத வளர்விரை சதுர்த்தசியை முன்னிட்டு வழிபாடு சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்த கோவில் கரெக்டாக நம்ம வெளியூர் மக்கள் எப்படி வர்றோம், அந்த பஸ் ரூட்டு இந்த மாதிரி சொல்லுங்கள் சாமி. சூலூரை அடுத்து நான் எந்த ஊரில் இருக்கு, கோவை, கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் காங்கேயம்பாளையம் கிராமம். காங்கேயம்பாளையத்தில் எங்கே எந்த எந்த எப்படி இப்போ எந்த காங்கேயம்பாளையம் அரசு பள்ளிக்கு பின்புறமாக அமைந்துள்ளது. ஓகே, உங்கள் பேர் சாமிகள்? தங்கவேலுங்க. இப்போ நீங்கள் அது பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு வர்றீங்க. ஆமாம், எங்கள் தாத்தா வந்து இந்த ஆலயத்தை. உங்களுடைய புகைப்படங்கள் அப்படி காட்டுங்க. உள்ளவா, இது வந்து கலை அப்படி போயிருக்கேன். இவங்களை பற்றி சொல்லுங்க நீங்கள். வந்து எங்களுடைய தாத்தா பேருங்கய்யா கணபதி கவுண்டர், பூசாரி கணபதி. ஆமாம், அவர் வந்து சின்ன வயதில் ஒரு பால்ய வயதிலே வந்து சிவனால் ஆட்கொள்ளப்பட்டு விவசாயம் செய்கிற நிலத்தில் வந்து அருள்வாக்கு சொல்லி அங்கேயே தன்னோட மாட்டுக்கடித்தாரிலேயே சிவனை வழிபட்டிருந்தார். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துல வந்து ஆலயம் அமைச்சு சாமிக்கு வழிபாடு தொடர்ந்தார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கந்தசாமி கவுண்டர், பூசாரி கந்தசாமி கவுண்டர், அவர் வந்து ஒரு 30-35 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தை சிறப்பாக வழிபாடு செஞ்சார். அதற்கு அடுத்ததாக நாங்கள் அது எங்கள் அப்பா கூட எங்கள் பெரியப்பா சுப்பைய கவுண்டர் உறுதுணையாக இருந்து ஆலயத்தோட வளர்ச்சிக்கு பெரும்பங்காட்டிருக்கிறாரு. இப்போ நீங்கள் அதை வழி இப்போ அது வழியை தொடர்ந்து நாங்கள் சகோதரர்கள் 3 நபர். அதில் மூத்தவர் ராஜு, என்னுடைய பெயர் தங்கவேல், தங்கவேல் எனக்கு இளையவர் கணேசன். 3 பேரும் பொறுப்படுத்த நல்லா பண்றீங்க. ஆமா, இதுல வந்து முழு நேரமாக கணேசன் வந்து ஆலயத்துல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பயனடையணும். இந்த கோயிலுக்கு எந்தெந்த நாள்களில் எப்போ போகணும்னா ரொம்ப சிறப்பு. திங்கள், வெள்ளி, அமாவாசை, கிருத்திகை இதெல்லாம் மதிய 12 மணிக்கு பூஜை. காலையில் எத்தனை மணிக்கு திறப்பீங்க? காலையில் 9 மணிக்கு திங்கள் வெள்ளி, மதிய பூசை அன்னைக்கு 9 மணிக்கு திறப்புங்க. மதியம் 1 மணிக்கு அணைப்போம். ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு திறப்போம். ஒவ்வொரு நாள். அது போக இந்த கோயிலுடைய மற்ற வருட சிறப்புகள், வருடம் வருடத்தில் ஒரு சில நாட்களில் சிறப்பான நாட்கள், கார்த்திகை தீபம், மார்கழி மாதம் முழுமையாக வழிபாடு நடக்குங்க.
மார்கழி திருவாதிரை வந்து சிறப்பாக கொண்டாடுவோம். அப்புறம் தை மாதம் இங்கிருந்து பழனி பாத யாத்திரை திருக்காவடி செல்லுது, அது மிக மிக விமர்சையாக கொண்டாடுவோம். அப்புறம் மாசி சிவராத்திரி, சித்திரை ஒன்றுக்கு வந்து வெள்ளியங்கிரியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து சித்திரை ஒன்று தமிழ் வருடமாக கொண்டாடுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஆணி உத்தரம், ஆணி உத்தரம் திருமஞ்சனம் மிக சிறப்பாக நடைபெறும். ஓகே, மிக்க நன்றி சார். சிவாய நமோ. ஓம் நமச்சிவாய நமோ.